புதுச்சேரியில் சாலையில் நடந்து சென்ற இளைஞர் உட்பட மூன்று பேர் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த ராமநாதன், அவரது மனைவி கோமதி ஆகிய இருவரும் சாலையோரமாக இருந்த பானிபூரி கடையில் நின்று கொண்டிருந்தனர். அதே பகுதியில் குருவேந்தன் என்ற இளைஞரும் நடந்து சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் அந்த வழியாக அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் சாலையில் நடந்து வந்த குருவேந்தன் மீது மோதியது. தொடர்ந்து பானிபூரி கடையில் நின்று கொண்டிருந்த தம்பதியினர் மீதும் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் பலத்த காயமடைந்த நான்கு பேரும் மீட்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் போக்குவரத்து காவலரிடம் மது போதையில் இருந்த இளைஞர் தகராறில் ஈடுபடும் காட்சி வெளியாகியுள்ளது. ஈரோடு மாநகரில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இரவு நேரங்களில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேட்டூர் சாலையில் இளைஞர் ஒருவர் மது போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார். இதனை கண்ட போக்குவரத்து காவலர்கள் உடனடியாக அந்த இளைஞரை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மது போதையில் இருந்த இளைஞர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரிடம் அவதூறாக பேசி தகராறில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் கொடுமுடி பகுதியைச் சேர்ந்த யோகேஸ்வரன் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து யோகேஸ்வரனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரது இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். சார், கண்ட்ரோல் ஃபோன் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஃபோன் பண்ணுங்க. அடுத்து பேசணும், அடுத்து பேசணும், தெரியுமா? தேவை வருகிறா.